வெல்கம் டு விஸ்வாஸ் நாலேஜ் ஹப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாம் சண்டே அன்றைக்கி ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு மட்டன் கடைக்கு போவோம். அவங்க அப்படியே வெட்டி தருவாங்க. ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் நம்ம கேட்டு விருப்பப்பட்டு வாங்கிட்டு வருவோம். அது ஒவ்வொன்றும் சுவையாக இருக்கும். அதில் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குடல் தாங்க. இந்த ஆட்டுக்குடலில் சுத்தம் பண்ணுறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அவர் கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மேலோட்டமாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம கொடுத்துருவார். அதோடு கொண்டாந்து நம்ம சமைக்க முடியாது. அப்படி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட பின்விளைவுகள் வரும். அதுவும் ஃபுட் பாய்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சுத்தமாக இருக்காது, நம்ம மறுபடியும் சுத்தம் பண்ணணும். அது எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த கடைக்காரர் அந்த குடலை எடுத்து அந்த குடலில் உள்ள கழிவுகள்லாம் அப்படி மேலோட்டமாக கழுவிட்டு குடல், பெருங்குடல், சிறுங்குடல் எடுத்து அந்த இறைப்பையில் போட்டு அப்படியே முடிச்சு போட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவார். இதுதான் குடல் அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தம் பண்ணணும். இப்படி தான் இருக்கும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரது. இது வந்தோன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதிலேருந்து இருக்கிறதெல்லாம் விரலி எடுத்து வைக்கணும். அந்த இறைப்பைக்குள்ளே இருக்கிறது இல்லைங்களா, இறைப்பைக்கு உள்ளே இருக்க சிறுகுடல் பெருகுடல்லாம் அதை எடுத்து ஒவ்வொன்றா இப்போ க்ளீன் பண்ணும். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த குடலை எடுத்துட்டிங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது அதில் முடி இருக்குதான்னு மாற்ற பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துடணும். இதில் சின்ன பகுதியாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் பார்த்திங்கன்னா முடி ஒரு சில நேரத்தில் இருக்கும். அப்புறம் அதை சுற்றிலும் அந்த சாணம் இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வட்டார முடி வழக்கு இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து இதை உதப்பி அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சாணம் சொன்னால் சாணி அல்லது சாணம் சொன்னால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படிங்கிறதுனால உதப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அது என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால் உதப்பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதை முதல் க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் அதில் தேவையில்லாத சில கொழுப்புகள்லாம் இருக்கும், அதையும் எடுத்துடணும். அப்புறம் இதில் சின்ன கட்டி மாரி இருக்கும், கட்டி கட்டியாக அப்படியே இருக்கும். இதை தான் கலலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம மனுஷ உடம்புகளே இருக்கும். சில பேருக்கு அந்த பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் அந்த அப்படியே முட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன குண்டு குண்டாக இருக்கும். இதை தான் கலலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கட் பண்ணி தூக்கி அறிஞ்சிடணும். குடல் இதுமாரி கட்டி வச்சுருப்பாங்க. இதை ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கணும். இதுக்குள்ளே தான் அவ்வளோ கசடு இருக்கும், அதாவது கழிவு இருக்கும். ஒரு விளக்கு மாற்ற குச்சி நல்லா மொத்தமாக உள்ள விளக்கு மாற்ற குச்சி எடுத்து அதில் அப்படியே உள்ளே விட்டு மெதுவாக அப்படியே உள்ளே விட்டு கடைசி எண்டு வரைக்கும் அதை போயிடணும். போயிட்டு அந்த ஒன்று நுனி இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா கெட்டியாக பிடிச்சிங்கன்னா சில நேரம் வழுக்கும். அதனால் நகை இருந்துச்சுன்னா நல்லா கெட்டியாக பிடிச்சி இழுத்துட்டு இந்த கை மூலம் அப்படியே கீழ் நோக்கி அப்படி இழுத்திங்கன்னா உள்ளே இருக்கிறது அப்படியே கழிவுலாம் வெளியே வரும். இந்த கழிவு தாங்க கெட்ட வாசம் அடிக்கும். இது நல்லா கழிவு இருந்தால் பார்த்திங்களா, இது தான் இதுமாரி கசடு உள்ளுக்கு அப்படியே இருக்கும். இது கழிவுன்னு சொல்லணும், குடல் உள்ளுக்கு இருக்கும். இது குடல் உள்ளுக்கு இருக்கும் இந்த கழிவு. இதே அப்படியே ஃபுல்லாக அப்படியே இழுத்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும், அதை அப்படியே கீழே கொட்டிடணும். இது நம்ம வீட்டில் செய்யும்பொழுது இப்படி தான் செய்யணும். கடைகளில் இப்படி செய்ய மாட்டாங்க, சுடுதலில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கெடுத்துரும். அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு அதிகமாக வரும். இந்த மாதிரி முறை தான் எடுக்கணும். விளக்கு பார்த்து குச்சி எடுத்து ஒவ்வொரு குடலாம் உள்ளே விட்டு அப்படியே வெளியெடுக்கும். இந்த பார்த்திங்களா அந்த கசடு வருது, இதுமாரி தான் உள்ளே தங்கியிருக்கும். இதுமாரி ஒவ்வொரு குடலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி வந்து பாத்திரத்தில் ஊற்றி அதில் இந்த குடலை தூக்கி போடணும். நீங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சுன்னா உடனே இந்த பார்த்திங்களா குடல் அப்படியே வெந்த மாதிரி தெரிஞ்சிடும். எவ்வளோ மெரிசாக இருந்தது, இப்போ பார்த்திங்களா அப்படியே உப்பிட்டு வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கும். சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அதுக்குள்ளே உள்ள கிருமிகள் புழுக்கள்லாம் செத்துரும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற பக்குவத்துக்கு வரும்.
இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இப்போ அடுத்த பகுதி பார்த்திங்க, இதுலேயும் அந்த சாணம் ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, இதை தான் உதப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதையும் அப்படியே பிச்சு எடுத்துடணும். சில நேரங்களில் இதில் முடி இருக்கும், அதையும் சுத்தம் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த குடலில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. செரிமான கோளாறு இருந்துச்சுன்னா இது நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் நல்ல குணமாகும் அப்படின்னு நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. குடல் கறி சாப்பிட நல்லது அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இறைப்பை. இது நல்லா பெருசாக இருக்குது இல்லைங்களா, உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணணும்ல, அதுக்காக கத்தியை வச்சு இந்த வீடியோவில் காமிச்சிக்க மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. இந்த பகுதியில் இந்த பகுதி பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா, இதை வந்து சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. இதில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இதுலேயே புழு இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே சுடுதண்ணில் போட்டோன்னா அந்த புழுக்கெல்லாம் இதுலேருந்து மேலே மிதந்து வரும். அதனாலேயும் சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சு அப்படியே இதை சுரண்டி அப்படி கையில் இழுத்தா கூட வந்துடும். நல்லா சுட சுட கொதிக்கணும் தண்ணி. அப்படி போட்டிங்கன்னா உடனே வந்துடும். இல்லை கொஞ்சம் விதுவிதுப்பாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு கரண்டியை வச்சு அப்படியே சுரண்டினிங்கன்னா இந்த மேல் பகுதி இந்த ப்ரௌன் கலராக இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே வெளியே வந்துடும். இது வந்துருச்சுன்னா அதில் ஒன்றுமே எது புழு இருக்கிறது வாய்ப்பு இல்லை, கழுவிட்டு சமைச்சிடலாம். இந்த குடல் வாங்கும் பொழுது பெரியவங்களாம் இந்த ஆட்டை பார்த்தோம்னு சொல்லிடுவாங்க, இது சீக்காடு இல்லை இது அடிப்பட்ட ஆடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னா இந்த குடல் பகுதி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இதேமாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கிறது போல் இதை அப்படியே மேலே சுரண்டி எடுத்துருங்க. ஏன்னா இந்த பகுதியில் தான் புழு வந்து நிறைய உட்காந்துருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றுறோம். ஊற்றின ஒரு 10 செகண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புழு இருந்துச்சுன்னா அப்படியே மேலே மிதக்கும். இப்போ பாருங்கள், இதில் புழு இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரெண்டு மிதந்து போகுது பார்த்திங்களா, இந்த இருக்கு பாருங்கள், இது தான் புழு. இது மாதிரி நிறைய இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதில் மருத்துவ குணம் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் முட்டையும் சேர்த்து பொறிச்சு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க 5-12 வயசு வரைக்கும் தூக்கத்தில் பெட்டில் யூரின் போயிடுவாங்க இல்லையா, அது ஒரு சத்து குறைபாடுனால வர்றது. இதை பொறிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த யூரின் குழந்தைங்க பெட்டில் யூரின் போக மாட்டாங்க. யூரின் வந்துச்சுன்னா அவங்களுக்கே தன் உணர்வு வந்து வெளியே போக ஆரம்பிச்சுருவாங்க. வெளியில சுடுதண்ணில போட்டு நல்லா கொதி தண்ணியில கழுவுறது. முதல்ல கழுவாம இருக்கையில தெரியல, சுடுதண்ணியில போடவும் வெளியில வந்துருச்சு, உயிரா இருக்கு. நிறைய இருக்கு. வேணாம், இது இவ்வளவு புழுவை சாப்பிட்டு நம்மளுக்கு எதுவும் முடியாம வந்துடாம அதை அப்படி ரெசிபியில போட்டுருவோம். வேணாம், கீழே போட்டுருவோம். அவ்வளவுதாங்க, இதுதான் கிளீனிங் ப்ராசஸ். இது மாதிரி சுத்தம் பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னு வச்சிங்களேன் சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துடும், ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் சுத்தம் பண்ணும் பொழுது கவனமாக சுத்தம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.